ஈரோட்டில் தவறு செய்த சுதா மருத்துவமனைக்கு ஆதரவாக போராடிய 250 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் 800 மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. குற்றத்திற்கு உறுதுணையாக செயல்படும் தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, சட்ட ரீதியாக அதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதனை இந்த செய்தி தொகுப்பில் இப்போது காணலாம். ஈரோடு மாவட்டத்தில் 16 வயது சிறுமியிடமிருந்து சட்டவிரோதமாக கருமுட்டையை எடுத்து விற்பனை செய்த விவகாரத்தில் சுதா மருத்துவமனைக்கு தமிழக அரசு சீல் வைத்துள்ளது. ஆனால் இதனை பாராட்ட மனமின்றி குற்றம் புரிந்த சுதா மருத்துவமனைக்கு துணையாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது மக்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாருதி மெடிக்கல் சென்டர், தர்ஷன் மருத்துவமனை, அன்னை மருத்துவமனை, சிட்டி ஹாஸ்பிட்டல் உட்பட 250 தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் 800 மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதனை நம்பி அவ்வப்போது வந்து செல்லும் வெளிப்புற நோயாளிகள் எங்கு சென்று வைத்தியம் பார்ப்பது என பரிதவித்து நின்றனர். இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் அவர்கள் அவதிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக யார் செயல்பட்டாலும் அவர்களும் குற்றவாளியாகவே கருதப்படுவார்கள் என்ற சட்டத்தின் பார்வையில் சுதா மருத்துவமனைக்கு ஆதரவாக போராடிய 250 தனியார் மருத்துவமனைகளும் தவறு இழைத்தவர்களே என உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கலைச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். அவங்க செஞ்சது தவறு, தவறுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன் இருக்குது. அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக யார் செயல்பட்டாலும் அவங்களும் குற்றவாளியாக தான் கருதப்படுவாங்க. இதுதான் சட்டத்தினுடைய பார்வை. நோயாளிகள் அனைவரும் கடவுளாக பார்க்கும் மருத்துவர்களே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை என்ன சொல்வது என வேதனையுடன் தெரிவிக்கும் வழக்கறிஞர் சுதா மருத்துவமனைக்கு துணை போகும் 250 தனியார் மருத்துவமனைகள் மீதும் வழக்கு தொடரலாம் எனவும் கூறியுள்ளார். இந்த செயல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குற்ற செயலில் வந்து ரெண்டு விதமான சட்டங்கள்ல இது வளையத்துக்குள்ள வரும். ஒன்று இதுக்குன்னு ஒரு தனியான சிறப்பு சட்டம் இருக்குது, அந்த சிறப்பு சட்டத்தின் மூலயமாகவும் அவங்க மேலே வழக்கு தொடரலாம். அது மட்டும் இல்லாமல் ஐபிசி அதாவது ஈதாசா இந்தியன் தண்டனை சட்டம் அதன் பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கொலை குற்றமாக கருதி இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஆகவே சட்டத்தின் வளையத்திற்குள் ஈரோடு மாவட்ட தனியார் மருத்துவமனைகளை கொண்டு வந்து சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா பிளேல இந்த நம்பர்லயும் ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.